கனடாவில் தனிமையில் வாடிய இலங்கையர் உதவியால் நேர்ந்த விபரீதம். கொழும்பு தாமரை கோபுரத்தில் விருந்தில் கலந்து கொண்டு இளம்பெண்ணும் இளைஞனும் மரணம். பொதுஜன பிரமணவின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு ஆரம்பம். அனுரவுக்கும் சந்தர்ப்பம். யாழ்ப்பாண இளைஞன் வாழ்வெட்டு தாக்குதலில் பலி. விசாரணைகள் தீவிரம். முள்ளியவளை காவல்துறையின் வாகனம் தடம் புரண்டு விபத்து. தென்னிலங்கையில் தொடரும் பதற்றம். போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி. நாடாளுமன்ற உறுப்பினரின் வீட்டின் மீது கொள்கலன் பார ஊர்தி மோதி விபத்து. பூமியை தாக்க உள்ள சூரிய புயல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கனடாவில் படுகொலை செய்யப்பட்டு 6 இலங்கையர்கள் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடாவின் ஒட்டாவாவின் புறநகர் பகுதியான பர்ஹேவன் என்ற இடத்தில் கடந்த புதன்கிழமை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்து 5 பேர் உட்பட 6 இலங்கையர்கள் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். இந்த சம்பவத்தில் தனுஷ்க விக்ரமசிங்கே என்பவரின் மனைவியான தர்சினி பன்பரநாயக்கு, தர்சினி டிலந்தி ஏக்கநாயக்கு தம்பதியரின் பிள்ளைகளான இனுக விக்ரமசிங்கு, அஸ்வினி விக்ரமசிங்கு, ரினியானா விக்ரமசிங்கு ஆகியோர் உயிரிழந்திருந்தனர். தனுஷ்க விக்ரமசிங்கு இலங்கையிலிருந்து கனடாவுக்கு சென்று பல ஆண்டுகள் தனிமையாக வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த கோடையில் அவரது குடும்பத்தினரும் கனடா சென்றுள்ளனர். இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்னர் மகள் கெல்லி விக்ரமசிங்கு பிறந்த மகிழ்ச்சியில் குடும்பத்தினர் இருந்துள்ளனர். இதன்போது கனடாவில் கல்வி கேட்க வந்த இலங்கையரான ஃபெப்ரியோடி சோய்சா என்பவர் தனக்கு தங்க இடமில்லை என்று கூறியமையினால் தனுஷ்க விக்ரமசிங்கு அவரை தன் வீட்டின் அடித்தளத்தில் தங்க வைத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை இரவு 11 மணியளவில் பணி முடித்து தனுஷ்க வீடு திரும்பும் போது வீடு அமைதியாக இருந்துள்ளது. இதன்போது வீட்டுக்குள் நுழைந்து தனுஷ்கவை மார்பிலும் முதுகிலும் கத்தியால் டிசோய்சா குத்தியுள்ளார். இதன்போது காரணம் புரியாமல் திகைத்து தனுஷ்க டிசோய்சாவை தடுக்க முயன்றதில் அவரது விரல்கள் கடுமையாக சேதமடைந்ததுடன் அவரது முகத்திலும் வெட்டு காயங்கள் ஏற்பட்டது. இந்த நிலையில் தனது மனைவி பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆபத்தா என தனுஷ்க கேட்டபோது இல்லை என சந்தேக நபர் பொய் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சற்று நேரத்தில் போலீசார் டிசோய்சாவை கைது செய்துள்ளனர். தனுஷ்க மனைவி மற்றும் 4 பிள்ளைகள் வீட்டில் தங்கியிருந்த அமரகூன் ஆகியோர் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளனர். இதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனுஷ்க இன்னமும் அதிர்ச்சியிலிருந்து விடுபடவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு தாமரை கோபுரத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் இடம்பெற்ற விருந்து விசாரத்தின் போது போதைப் பொருள் உட்கொண்ட இளைஞனும் பெண்ணும் உயிரிழந்துள்ளனர். குறித்த இருவரும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மருதானை போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். முல்லேரியா உடுமுள்ள பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டு அழகு நிலையம் ஒன்றின் முகாமையாளரான ஹெட்டியாராச்சி ராசாங்கிகா ருஹானி என்ற 27 வயதுடைய பெண்ணும், தெஹிவலையில் வசித்து வந்த சமிந்து திரங்க பெர்னாண்டோ என்று 22 வயதுடைய இளைஞருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் சிரேஷ்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த போதை மருந்துகளை உட்கொண்டதன் பின்னர் சுகவீனமடைந்த இருவரும் சம்பவ இடத்தில் இருந்தவர்களினால் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். மாளிகாகந்த நீதவான் உயிரிழந்த இருவர் தொடர்பில் முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டதுடன் உயிரிழந்த இருவரின் பிரேத பரிசோதனைகளை கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் வைத்து மேற்கொண்டு அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார். இதேவேளை தனது மகளின் மரணம் சந்தேகத்திற்குரியது என உயிரிழந்த பெண்ணின் தாயார் டேனா ரசிகா நிலாந்தி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இந்த விருந்தில் உயிரிழந்த ரசாங்கிகா உட்பட 7 பேர் போதைப் பொருளை உட்கொண்டதாக அவரது காதலன் என கூறிக்கொள்ளும் இளைஞன் கூறியதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் ஜனாதிபதி வேட்பாளரை முன்வைக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளதாக ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். இதன் பிரகாரம் ரணில் விக்ரமசிங்க விரும்பினால் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் ரணில் விக்ரமசிங்க இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டார் என உத்தரவாதம் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அனுரதிசா நாயக்கவுக்கு உதவி செய்து பிரதமர் பதவியை பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாகவும், விக்ரமசிங்க இவ்வாறான அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளுக்கு பழகிவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பொது வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வாட்டுக்கோட்டை பகுதியில் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகிய இளைஞரொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் காரை நகருக்கு சென்றுவிட்டு நேற்று வாட்டுக்கோட்டை திரும்பும் போதே குறித்த வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர் வாட்டுக்கோட்டை பகுதியில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்.
இந்நிலையில் வாட்டுக்கோட்டையைச் சேர்ந்த 23 வயதான தவச்செல்வம் பவிதரன் என்பவர் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். அத்தோடு இதற்கு முன்னதாக நடந்த வாள்வெட்டு சம்பவத்திற்கு பழி தீர்க்கும் வகையில் குறித்த வாள்வெட்டு தாக்குதல் நடாத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து இறந்த நபரின் மனைவியால் வாட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் சந்தேக நபர்களில் மூவரை அடையாளம் கண்டுள்ளனர். இதன்படி சம்பவம் தொடர்பாக வாட்டுக்கோட்டை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு முள்ளியவளை காவல் நிலையத்துக்குரிய வாகனம் ஒன்று ஒட்டு சுட்டான் மாங்குளம் வீதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டுள்ளது. குறித்த விபத்து சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. முள்ளியவளையிலிருந்து மாங்குளம் நோக்கிச் சென்ற காவல்துறை வாகனம் மீண்டும் மாங்குளத்திலிருந்து ஒட்டு சுட்டான் நோக்கி பயணித்த போது தச்சடம்பன் பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியினை விட்டு விலகி தடம் புரண்டுள்ளது. இதன்போது சாரதி சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளார். விபத்து தொடர்பாக மாங்குளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கம்பகம் மல்வித்து கிரிப்பிட்டிய விகாரையொன்றில் தேரொருவர் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளார். ஜனவரி 23 கம்பகா மல்வித்து கிரிப்பிட்டிய ககட்டன கனராம விகாரையில் பணிபுரிந்த கல்பலவ தம்மரத்ன தேரரை காரில் வந்த குழுவினர் சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பிச் சென்றனர். இந்த நிலையில் கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படும் 32 வயதான நபர் நேற்று பிற்பகல் கம்பேகம்புவ பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமான நபர் ஒருவர் இருப்பதாக போலீஸ் நிலைய புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அங்கிருந்து தப்பிச் செல்ல முற்பட்ட நிலையில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலேபொடவின் வீட்டின் மீது கொள்கலன் பார ஊர்தி மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து காரணமாக வீட்டுக்கு பலத்த சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு உயிராபத்தோ காயங்களோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. பூமியை எதிர்வரும் 2025 மிகப்பெரிய சூரிய புயல் தாக்க உள்ளது. இந்த சூரிய புயலின் தாக்குதல்களை எதிர்கொள்ள தற்போது நாசா தயாராகி வருகின்றது. சூரிய புயல் விரைவில் உச்சத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதுடன் சூரிய சிகரம் ஒன்று மூலையில் உள்ளது என்பது தெளிவாகவும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். வானில் எரிந்து கொண்டிருக்கும் சூரியனில் அவ்வப்போது வெடிப்பு ஏற்பட்டு சூரிய புயலாக வெளிப்படும். சூரியனின் இந்த செயல்பாட்டை புரிந்து கொள்வது முக்கியமானது. ஏனென்றால் இவை பூமியின் ஈர்ப்பு மண்டலத்தில் பெரும் இடையூறுகளை ஏற்படுத்துகின்றன என அறிவிக்கப்பட்டுள்ளது.